மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நிலக்கோட்டையில் பாரம்பரிய முறைப்படி இரட்டை மாட்டு டயர் வண்டியில் பயணம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை கிழக்கு தெருவைச் சேர்ந்த பொதுமக்கள் மாசி மாத சிவராத்திரியை முன்னிட்டு மாசி பச்சை என்று அழைக்கக்கூடிய திருவிழாவில் கலந்து கொள்ள நிலக்கோட்டையில் இருந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா திடியன் மலை அடிவாரத்தில் உள்ள வாழகுருநாதன் கோயிலுக்கு பாரம்பரியமாக இரட்டை மாட்டு டயர் வண்டியில் பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வான வேடிக்கையுடன் மேலதாளம் முழங்க ஊர்வலம் சாமி பொட்டி அழைப்போடு நிலக்கோட்டை மெயின் பஜார் அணைப்பட்டி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக வந்து கருப்புச்சாமி கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடு செய்து ஊர்வலமாக டயர் வண்டியில் கிளம்பிச் சென்றனர். இது குறித்து கிழக்கு தெரு பொதுமக்கள் கூறியதில் அக்காலத்திலிருந்து 7 வருடத்துக்கு ஒருமுறை குடும்பம் குடும்பமாக டயர் வண்டியில் சென்று மாசி பச்சை திருவிழாவை கண்டு சாமி சுவாமியின் தரிசனம் பெற்று வழக்கமாக கொண்டுள்ளோம் என பெருமிதமாக கூறினார்கள். இன்றைய நவநாகரிக காலத்திலும் டயர் வண்டியில் படித்தவர்கள் முதல் அனைவரும் ஒன்றாக இணைந்து அக்காலத்தில் செல்வது போன்று டயர் வண்டியில் செல்வோம் என தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஆறு வீட்டுக்காரர்கள் பார்த்துப்பட்ட அருள்மிகுதி ஆலகுருநாதன் சுவாமி திடியன் மலையில் இருந்து உசிலம்பட்டி அருகில் உள்ள திடியன் மலையில் உள்ளது. நாங்கள் பெரியவம்பூருக்கு போகிறது வந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ போகிறோம். பரம்பரையாக வந்து நாங்கள் போகிறோம். மாட்டு வண்டியிலேயே போய்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல் நாங்கள் மாட்டு வண்டியில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.